சங்கீதம் 89 30 37 வரை. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும், அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும், ஆகாயமண்டலத்துச் சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். சேலா. ரோமர் 11:33-36 வரை. ஆ, தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமேன். ரோமர் 12:1-21 வரை. அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ளாராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தறியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களிருந்தும், எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியினாலே, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாகச் சொல்லக்கடவன். ஊழியஞ்செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையில்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன். இரக்கஞ்செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்யக்கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியஞ்செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதேயன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோட்டும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாக்கமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினித்தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. 1 Chronicles 6:1-81 வரை. லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இச்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியு, எலையாசார், இத்தாமார் என்பவர்கள். எலையாசார் பினேகாசை பெற்றான். பினேகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாசை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான்.
யோகனான் அசரியாவைப் பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையைச் செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவைப் பெற்றான். அமரியா அகிதூபைப் பெற்றான். அகிதூப் சாதோக்கைப் பெற்றான். சாதோக் சல்லூமைப் பெற்றான். சல்லூம் இல்கியாவைப் பெற்றான். இல்கியா அசரியாவைப் பெற்றான். அசரியா செராயாவைப் பெற்றான். செராயா யோசதாக்கைப் பெற்றான். கர்த்தர் நேபுகாத்நேச்சாரைக் கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகச் செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்ச்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்ச்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இச்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்ச்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராய். கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாச்சாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் ஊசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற்பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் ஊசா, இவன் குமாரன் சிமேயா, இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலைபெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டித் தீருமட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் எருகாமின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தோவாகின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் அமாசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செப்பனியாவின் குமாரன், இவன் தாகாதின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எப்பியாச்சாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இச்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன், இவன் சகோதரனாகிய ஆச்சாப், இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆச்சாப் பெரகியாவின் குமாரன், இவன் சிமேயாவின் குமாரன், இவன் மிகாவேலின் குமாரன், இவன் பாசையாவின் குமாரன், இவன் மல்கியாவின் குமாரன், இவன் எத்னியின் குமாரன், இவன் சேராவின் குமாரன், இவன் அதாயாவின் குமாரன், இவன் ஏத்தானின் குமாரன், இவன் சிம்மாவின் குமாரன், இவன் சீமேயின் குமாரன், இவன் யாகாதின் குமாரன், இவன் கெர்ச்சோமின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடதுபக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன், இவன் அப்தியின் குமாரன், இவன் மல்லூக்கின் குமாரன், இவன் அஸ்பியாவின் குமாரன், இவன் அமச்சியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் அம்சியின் குமாரன், இவன் பாணியின் குமாரன், இவன் சாமேரின் குமாரன், இவன் மகேலியின் குமாரன், இவன் மூசியின் குமாரன், இவன் மெராரியின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகனபலி பீடத்தின் மேல் பலியிட்டுத் தூபங்காட்டும் பீடத்தின் மேல் தூபங்காட்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவநிவிற்த்தியுண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் எலையாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ், இவன் குமாரன் அபிசுவா, இவன் குமாரன் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரன் செராகியா, இவன் குமாரன் மெராயோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அகித்தூப், இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்திலிருக்கிற எப்ரோனையும் அதைச் சுற்றியிருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதின் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும், லிப்னாவையும் அதின் வெளிநிலங்களையும்,
யாத்திரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும், ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும், தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும், பென்யமீன் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், அலெமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்களெல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதிக் கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்ச்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும், ஆச்சேர் கோத்திரத்திலும், நப்தலி கோத்திரத்திலும், பாசானிலிருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும், காத் கோத்திரத்திலும், செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும், பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர்பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயின் கோத்திரத்திலே இருந்தது. இவையெனில் அடைக்கலப் பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயிம் மலைத்தேசத்தில் இருக்கிற சீக்கேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேச்சேரையும் அதன் வெளிநிலங்களையும், யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பேத்தோரோனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதிக்கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும், பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்திரரிலுள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்ச்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதிக்கோத்திர வம்சத்திலே பாசானிலிருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும், இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும், தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனேமும் அதன் வெளிநிலங்களும், ஆச்சேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும், அப்தோனும் அதன் வெளிநிலங்களும், உக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும், ரேகோபும் அதன் வெளிநிலங்களும், நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவிலிருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும், அம்மோனும் அதன் வெளிநிலங்களும், கீரியாத்தாயிமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும், தாபோரும் அதன் வெளிநிலங்களும், எரிகோவுக்கு அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்திலுள்ள பேச்சேரும் அதன் வெளிநிலங்களும், யாச்சாவும் அதன் வெளிநிலங்களும், கேத்தேமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மேப்பாத்தும் அதன் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கிலேயாத்திலுள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மக்னாயிமும் அதன் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும், யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது.